அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவருடன் துறைக்கு நிற்கும் நண்பர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கல்யாண் எனக்கு வந்து ஒரு மூணு படமா அவர் படம் யார் எல்லாருமே மூணு படம் நாலு படம் தான் சொல்றாங்க. ஆக்சுவலாக அவரோட முதல் படம் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட நடிக்கும்போது சரி இவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க எடுக்கிறதெல்லாம். அப்புறம் நான் நினைப்பேன் சரி நம்ம தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம், இவங்கள மாதிரி தான் நம்ம ரொம்ப ஸ்லோவாக நின்று நிதானமாக ஒவ்வொரு ஷாட்டும் 10 டேக்கு 12 டேக்கு ஒரு லைட்டிங் பண்ணும்போது வச்சு அப்படியே அருமையாக எடுத்து அப்படி தான் எடுக்கணும் போல் இருக்கு இனிமேல் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போது கல்யாணம் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கதை சொன்னார், இப்போ இல்லைன்னா 30 நாள் தேவைப்படும் போட்டுக்குன்னு. அதெல்லாம் வேணாம் சார், 5 நாள் போதும் சார். என்னப்பா இந்த படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் சொல்கிற 5 நாள் எப்படி எடுப்பார் சார் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரியாது. சரி போய் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறேன் ஒரு சீன் சொன்னாங்க. சரி ஓகே இது ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்ப்பா, கட் பண்ணி தானே எடுக்க போகிறாங்க, டயலாக் எல்லாம் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். இல்லை சார் எதுக்கும் பார்த்துருங்க சார் அப்படின்னு பார்த்துக்கலாம்ப்பா போப்போ அப்படின்ட்டு அஸ்டாண்டர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சார் ரெடி சார், இப்போ எந்த ஷாட்டு பாடுங்க இல்லை ஃபுல் சீன். ஓ ஃபுல் சீன் இந்த ஃபுல்லாக ட்ராமா மாதிரி எப்படி இப்போ ஃபுல்லாக பண்ண முடியும்? இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க சார், நிறையா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கட் ஷாட்ஸ் வந்து. சரி நீங்கள் எல்லாம் இருட்டாக இருக்காங்களே, எங்கடா கேமரா விட்டுதாவோ அங்கே ஒரு ஜூம் இருக்குது, திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஜிம்மி இருக்கு, இந்த சைடு ஸ்டடிக்காம உள்ள வர. அப்போ அந்த கேமரா என்ன பண்ணால் அது ஒயிடு, வேறு பார்த்தா டாப் ஆங்கிள் ஒன்று. ஓ எத்தனை கேமராயா வைப்பே, இந்த லைவ் ஷோவெல்லாம் நடக்கும் ரியாலிட்டி ஷோ லைவ் ஷோஸ்லாம் இருக்கிற மாதிரி கேமராஸ் வச்சு இவர் யாருக்கிட்ட இப்போ நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அப்படின்னா இல்லை சார் நான் வந்து முடியாது. ஏன்னா எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த கதையுமே கரெக்டாக சொல்ல முடியும். எந்த இப்போ இவர் வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் ஃபுல் சீன் இருக்குது, ஒரு வைட்டில் ஃபுல் சீன் இருக்குது, அதனால் எடிட்டிங் நாலேஜ் இல்லைனாலும் எந்த இடத்துல எப்படி கட் பண்ணி தூக்கி போயிட்டு போடுவார்ன்றது தெரியுது. ஸோ அப்படி அதுக்கடுத்த படத்தில் வந்து சார் 3 நாள் போதும்னா முடியாது, நான் நிறைய நாள் ஒருத்தர் தான் நீ கதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணேன். இது படம் வந்து இல்லை சார், நான் முதல்ல எனக்கு ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூசர் தெரியாது, தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி சொல்லணும்னு கேட்டிருந்தேன் சார். நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறேன் சார் அப்படின்னு உனக்கே தெரியாதா சார். சரி சார் பாவம் அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாரு, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணால் நல்ல. அதுக்கப்புறம் செட்டு வரும்போது பார்த்தேன் ஸ்டுடியோ கிரீன் வருது, என்ன பாடுங்கள அவகத்துக்கிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணேன். அடப்பாவி அதுலேயே ஏமாத்திட்டாரு, அங்கேயும் இன்னொரு கேமரா வந்துருச்சு. ஸோ இப்படி அவருடைய ஸ்பீச்சும் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு, எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக பண்ணி பயங்கரமான ஒரு டைரக்டர். ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனால் அதை வந்து எவ்வளோ டென்ஷன்லையும் அந்த ஹியூமரை விடவே மாட்டார். எவ்வளோ இவர் அனுப்பணும் அவர் அனுப்பணும், இந்த கேமராக்கு சொல்லணும் அந்த கேமராக்கு சொல்லணும், ஆனால் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அந்த கேமராமேனுக்கு தான் மிகப்பெரிய நான் நன்றி சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டா லைட் எங்கே தான் வைக்கிறது? ஸோ ஏதாவது ஒரு கேமராவில் லைட் வந்துடும் இல்லையா, அந்த கேமராமேனை வந்து ரொம்ப பாராட்டணும். நான் அடுத்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த கேமராமேன் தான் தூக்கிட்டு போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பின்றாரு மன்ன. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கல்யாண், இன்னும் பல படங்கள் பண்ணணும்,
நிஜமாவே ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வெற்றி படங்களாக அமையும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுவும் ஒரு வெற்றி படம் தான், ஏன்னா சமீபத்து சந்தானம் படம் வந்து பார்த்தேன், ஒரு படம் டிடி ரிட்டர்ன்ஸ்னு. நிஜமா அது வந்து நான் சந்தானத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாரு. அதாவது நான் டைரக்ட் என்னோட டைரக்ஷன்ல பண்ணும்போது சந்தோஷமா இருப்பாரு. எல்லாம் இது பண்ணுவாரு. என்ன சார் இந்த டூவேட்டுக்கு மட்டும் அவங்க ரெண்டு பேருமே போய்கிறாங்களா, நம்மளெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு வருத்தப்படுவாரு. நான் இப்ப நீங்க ஆனா இப்போ வருத்தப்படுறாரு, ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒரு காமெடியான ஒரு குரூப் கூடவே இருந்துட்டு எப்பவுமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இப்ப வந்து இந்த டூவேட்டுக்கு போயிட்டு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதனால இப்பவும் அதே வருத்தத்துல இருப்பாரு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஹீரோ எப்படி எல்லாம் தன்னை உருவாக்கிக்கணுமோ அந்த மாதிரி, ஏன்னா நல்ல காமெடி போஷன்ல இருந்துட்டு கவுண்டமணி கூட நல்ல பீக்கா இருக்கும்போது ஹீரோ நடிச்சாரு, மறுநாள் காமெடி பண்ணாரு. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க, நாகேஸ்வர் நிறைய பேர் சொல்லலாம். ஆனா நல்ல பீக்ல இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு தைரியமா ஒரு படம் பண்ணும்போது அதுக்கப்புறமா மறுபடியும் காமெடிக்கு தான் போயிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் தொய்வு விழும்போது. ஆனா அது இல்லை, அது இதுல என்ன நம்ம குறை, இதுல நம்ம எந்த மாதிரி பண்ணா நம்ம இதை கண்டினியூ பண்ண முடியும் எந்த அப்படின்னு இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு ஜிம் கேரி. அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து காமெடி ஹீரோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் இல்லை, காமெடி ஹீரோஸ் பண்ணக்கூடிய ஒரு கதைகளுக்கு ஆர்டிஸ்ட் இல்லை, அதை புரிச்சுக்கிட்டு அது மாதிரி போயிட்டு இருக்க சார் அப்படின்னாரு. அதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு பாருங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப சாப்பிட முடியலப்பா ஒண்ணு. அதே மாதிரி நல்ல பொதுவான இடத்துல ஜாலியா இருக்கு, அது ஹீரோவை மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு கல்யாணம் வந்து ஷார்ட் சொல்றாரு, சரிங்க ஒண்ணுமே பேசல எனக்கு ஷாக்கு, என்னப்பா சந்தோஷம் அதுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு குறுக்க குறுக்க சொல்லி அது பஞ்சு அடிச்சு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு என்னன்னா, சரி ஹீரோ சார் வேற வழி இல்லை. அது மாதிரி அதுக்காக வந்து தன்னை வருத்திக்கிட்டு அது பண்றாரு, அதுல ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இல்ல ஜெயித்தும் காட்டுறாரு. அது என்னைக்கும் அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் சந்தானம். இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா ஆனந்தராஜ் இப்ப சார் ஐட்டம் அவார்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா ஆனா ஆனந்தராஜ் சார் வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி எல்லாம் நான் சொல்றது அவர் வில்லனா பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் ஸ்கிரீன்ல இருக்கிறத விட ஸ்கிரீன்ல அப்பாற்பட்டு தனியா இருக்கும் போது நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. அதை விட இப்பதான் உங்களுக்கு பல வேஷங்கள் கிடைக்குது, பல பரிமாணங்கள் கிடைக்குது. இன்னைக்குதான் நீங்க வந்து அதெல்லாம் ஒரே மாதிரி வில்லன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. இப்பதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கிடைக்குது. அது நரேன் சாரும் அவரும் அவங்க அடிக்கிற கூத்து இருக்க சந்தானம், நான் வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் கத்துருவேன் சந்தானம். அந்த அந்த ஒரு மியூசிக்கல் பிட்டுக்கு நீங்களும் அந்த ஹீரோயினும் ஈக்குவலா ஆடுறது சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. ஜீரண குத்தாது சரி, அது என்னமோ குத்து, ஆனா அது வந்து அந்த தினேஷ் மாஸ்டர் பண்ற மாதிரி அந்த உடம்பெல்லாம் ஜெயிச்சு அது வந்து அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருந்தது. டான்ஸ் எல்லாருமே ஆடிடலாம், நிறைய பேர் ஆடிடலாம், அந்த கிரேஸ் வரணும்ல அது ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப ஈவனா இருந்தது. டெஃபினட்டா நீங்க தியேட்டர்ல பாடுங்க, செம்ம கிளாஸ் அந்த இடம் ரொம்ப நல்லா. சுவாமிநாதன் கேட்க வேணா அவர் வந்து டிராமா ஆர்டிஸ்ட்ல இருந்து வந்து எல்லாம் பின்னிடுவாரு, அது இந்த படத்துலயும் நல்ல ஒரு இது. என் கூட ஆர் சுந்தராஜ் சார் அவங்களாம் நடிச்சாங்க. இவரு கல்யாணம் தான் சார் ஒரு மாதிரி மாடர்ன் லோக்கல் யமன் வேஷம் சார் அப்படின்னாரு. லுங்கியும் ஒரு டிஷர்ட்டும் கொடுத்துட்டு இதான் சார் ட்ரெஸ், எல்லா நாளும் அதே ட்ரெஸ், ஆனா அட்லீஸ்ட் தோச்சியாவது கொண்டாந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னேன் எப்ப ஏமான ஆடியன்ஸுக்கு தெரியும்னா அட்லீஸ்ட் ஒரு கதையாவது வேணும்பா. அந்த காலத்துல சிவாஜி சார் எல்லாம் கூட சூட் எல்லாம் போட்டு, கவுண்டமணி எல்லாம் கூட சூட் எல்லாம் போட்டு ஏமன் வந்தா அட்லீஸ்ட் அந்த ட்ரெஸ் கூட ஒரு கதையாவது கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு எஞ்சி பூத்தாடி கதையை வாங்கி வச்சுக்கிட்டேன்.
அது வேதாண்டம் அதுவும். ஸோ அப்படி ஒரு லோக்கலான ஒரு இது, ஹியூமருக்கு பஞ்சம் இல்லை இந்த படம்.